அப்படி அந்த உணர்வோட அந்த சரீரத்தை விட்டுட்டு அவங்க அது என்ன மாதிரி செயல் பண்ணாங்களோ, அவங்க ரொம்ப பாவகாரியம் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த உடல் கிடைக்காம பூத உடல் அதாவது சூட்சமமான சரீரத்தில் திரிவாங்க. சூட்சமா பல வருஷங்கள் சூட்சமான சரீரத்தில் இருப்பாங்க. பின்ன அந்த தண்டனை அது வந்து கொடூரமான உடல். அது இப்போ எனக்கு பசி எடுத்தா நான் போய் ஏதோ டீயோ பண்ண சாப்பிட்டுக்கணும்னு வச்சுக்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பௌதிகவாதி பசிச்சானா ஏதோ டீயோ பண்ண சாப்பிடுவான், இல்லை ஏதாவது கடையில் போய் சாப்பிடுவோம், ஏதோ சாப்பிட்டுக்குவான். ஆனால் பூத உடல் இருந்தால் அவனுக்கு பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, தாகம் எடுக்கும், தாகம் அடங்காது, ஆசைகள் இருக்கும், பூர்த்தி எதுவுமே பூர்த்தி பண்ண முடியாது. அதனால தான் அந்த பூதம் இனி ஒரு சரீரத்தில் போய் அட்டாக் பண்ணுது. ஒரு பிசாசோ ஒரு பேயோ பூதமோ வந்துட்டு இனி ஒரு ஒருத்தர் உடலில் வர ட்ரை பண்ணுது. எதுக்குன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக உடல் வேணும். இந்த உடல் தான் பாருங்க நமக்கு ஏன் இந்த உடல் மேலே எவ்வளோ அட்டாச்மெண்ட்னா, இதை வச்சு தான் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த உடம்புக்காக தான், இல்லாட்டி நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும். இந்த உடலை திருப்தி படுத்துறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டம் படுறோம் நம்ம. அப்போ இந்த உடல் மேலே உள்ள பற்றுதலுக்கு அவ்வளவு ஆழமானது. அந்த உடலை விட்டு பிரியும் போது ஆத்மாவுக்கு பயங்கரமான ஒரு வேதனை இருக்கு. இந்த உடல் இது என்னுடையது, என்னுடைய குடும்பம், அதெல்லாம் பயங்கரமான ஒரு பற்றுதல். அந்த பற்றுதல் இருந்து வெளியில வர்றதுக்குள்ள அந்த ஜீவன் படாத பாடுபடும். அப்படி உடம்பு விட்டு ஆத்மா பிரிஞ்சு அப்படிங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த அறையில. ஜோ என் மனைவி அழுகிறாளே, என் கணவர் அழுகிறாரு, என் பிள்ளைகள் அழுகிறாங்க, அவங்க வந்து அழுகிறாங்க, இவங்க வந்து அழுகிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆத்மா. உடனே எல்லாம் போயிடாது. அது நம்ம நினச்சிக்க இறந்ததுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு போச்சுன்னு. இறந்ததுக்கப்புறம் ஒன்றும் முடியறதில்லை, ஒன்றும் முடியறதில்லை. ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி கூட, ஒரு வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, அதே உங்கள் அத்தை போயிட்டாங்கடா அப்படின்னாங்க. நான் கேட்டால் அத்தை எங்கே போயிட்டாங்க, உங்கள் அத்தை போயிட்டாங்கடா நாங்கள் நான் கேட்டால் அத்தை எங்கே போயிட்டாங்கன்னு. ஏடா எப்படி கேட்குறேன், ஆமாம் அத்தை எங்கே போனாங்க சொல்லுங்கண்ணே. ஏன் அவங்க சிவலோகம் போயிட்டாங்க, நீங்கள் சிவலோகம் போனால் நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு, சிவலோகம் போனாங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு. எவடா அப்படி சொல்கிற, நீ அத்தடா, அத்தை தான், அத்தை தான், யார் இல்லைன்னா அவங்க எங்கே போனாங்க, எங்கிருந்து வந்தாங்க, முதல்ல அவங்க எங்கிருந்து வந்தாங்க, எங்கே போனாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய நிலை என்ன, இதெல்லாம் ஏதோ நமக்கு தெரியுமா. அப்போ என்ன நினச்சிக்கப்போ நம்மளுடைய ஒரு உறவினர், இப்போது நம்ம உறவினர் ஒருத்தர் ஸ்க்ரீனில் யார் இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா, சுரேகா மாதாஜி இருக்காங்க ஸ்க்ரீனில். இப்போ சுரேகா மாதாஜிக்கு பாட்டி எல்லாம் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், பாட்டி தாத்தா அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்களாம் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இப்போ சுரேகா மாதாஜியோட பாட்டின்னு உயிரோடு இருக்கிறாங்களா, ஹரே கிருஷ்ணா, சுரேகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம் ராம் ஹரே. சுரேகா மாதாஜி கவனிக்கல போல இருக்கு. வேற யார் இருக்காங்க ஸ்க்ரீனில், பாலாஜி பிரபு, எனிவே யாரோ ஒருத்தர், யாரோ ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணலாமா. சாரதி பிரபு கரைச்சிட்டார் லைனில், சிக்கிட்டார் எங்கிட்ட, சாரதி பிரபு கரைச்சிட்டார். சாரதி பிரபு பாட்டி இருக்காங்களா, சரி ஓகே, அப்போ நல்லதாக போச்சு, அப்போ வருத்தப்பட மாட்டீங்க. சாரதி பிரபுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தாங்க. சாரதி பிரபு ஃபோன் வந்தது, ஏய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு சாரதி பிரபு பார்த்தாங்க பாட்டிக்கு. அப்போது மற்ற டிவோட்டிஸ்லாம் கேட்குறாங்க, பிரபு உங்கள் பாட்டி எப்படி இருக்காங்க, பாட்டி நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. பின்ன பாட்டி திரும்ப வந்துட்டாங்களா, பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க. சரி இப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போன பாட்டி இறந்து போயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு பாட்டி, ஓ என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையே, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குன்னு. சரி ஓகே, இப்போ பாட்டி எப்படி இருக்காங்க, பாட்டி இறந்து போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். பின்ன அடுத்த வார்த்தை என்ன வருன்னா, அதை கொண்டு வந்துருங்க. போகும்போது பாட்டியா போனாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து குணமாயி திரும்ப வந்தால் பாட்டியா வர்றாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் உடலை விட்டுட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு வாங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். அப்போ போகும்போது அவங்க, போகும்போது அவங்க, பின்ன திரும்பி வரும்போது அது ஆயிடுச்சு, அதை எடுத்துட்டு வாங்க, பாடி எடுத்து, பாடி எடுத்துட்டு வாங்க. இந்த வேர்டு ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து சடங்கு பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க யாரும். பாட்டி திரும்ப உயிரோட வந்தா பாட்டி கொண்டு வந்து காரியம், பாட்டிக்கு வந்து அன்பு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பாட்டி வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், குணமாயி வந்துட்டாங்க, ஆண்டவர் காப்பாத்திட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லுவோம். அதே பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா பாட்டியோடைய பாடி, பாடி எடுத்துட்டு வாங்க, ஃபைனலாக என்ன பண்ணுமோ பண்ணுங்க. பாட்டி போயிட்டாங்க, பின்ன எல்லாம் அழுதுட்டு போம், ஐயோ போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பனே, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டியே அப்படி அழுதுட்டு இருப்போம். பாட்டி எங்கே போனாங்க, தானே படுத்திருக்காங்க. அப்போ தெரியுது, அப்போதான் இது வரைக்கும் இது என் பாட்டி இல்லை, இப்போதான் பாடி, ஆனால் இது நாள் வரைக்கும் நான் யாரை பாட்டின்னு பார்த்துட்டு இருந்தேன்,
இப்ப இப்பதான் இது பாடியா தெரியுது. பாடி அந்த 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 சோல் போயிடுச்சு, அந்த சோல் அந்த ஆத்மா பாடி விட்டு போயிடுச்சு. இப்பதான் இது பாடியா தெரியுது. இது வரைக்கும் நான் பார்த்தது இந்த பாடியை பார்த்துட்டு என் பாட்டியை நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டது சோல் கூட தான். பட் அந்த ஆத்மா கூட, ஆத்மா கூட உண்மையான சங்கம், ஆத்மா கூட உண்மையான நிலையில நான் பழகலை. அந்த ஆத்மா தான் இந்த உடம்பு ஏகிட்டு இருந்திருக்குது. அந்த ஆத்மா தான் நான் பாட்டியா பார்த்தேன். ஆனால் உண்மையில நான் ஆத்மாவை பார்க்கல, பாட்டியோட சரீரத்தையே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆத்மா போனதுக்கு அப்புறம் தான் பாட்டி போயிட்டாங்கன்னு சொல்றோம். பாட்டி போயிட்டாங்க, பாட்டியோட பாடி இங்கே இருக்கு இப்போ. இதுதான் நிலைமை. திரும்ப உயிரோடு திரும்ப வந்தால் பாட்டி வந்துட்டாங்க, இல்லை பாடி வந்துருச்சு, அவ்வளோ. பாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, ஃபைனல் டைஸ் எல்லாம் சொந்தக்காரங்களாம் சொல்லிடுங்க, அவ்வளோதான் முடிச்சுது. இவ்வளோ தான் லைஃப், இவ்வளோ தான் வாழ்க்கை. அப்போது நம்ம இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலான ஜனங்க இந்த விஷயத்தை மறந்து போயிட்டதுனால ரொம்ப என்ன சொல்கிறது, ஈவன் பக்தர்கள் கூட சில சமயம் பக்தர்கள் என்கிட்ட ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க பக்தர்கள்லாம். அது எப்படி பிரபு அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டார், ஒரு 27-28 வயசு பையன், மேபி ஒரு 30 வயசுக்குள்ளதாக இருக்கும். ரொம்ப நல்ல புண்ணியவான், நல்ல பையன், நல்ல பெரிய அரசாங்க உத்தியோகம், நல்ல பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, நல்ல பையன், நல்லப்பா, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இன்னும் டிவோட்டி இல்லை, இஸ்கான் டிவோட்டி இல்லை, ஆனால் எல்லா பழக்கம் இருக்குது. அப்போ இந்த பக்தர்கள்லாம் வந்து வேதனைப்பட்டு, ஐயோ பிரபு அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுங்களா, யார்கிட்டையுமே வந்து துன்புறுத்துனா பேசினதில்லை, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த ஒரு இது, நல்ல பையன். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடந்தது அவருக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்தது. இதுதான் கர்மா. கர்மா அப்படிங்கிறது அந்த பூர்வ ஜென்மகிருதம் பாவம், பூர்வ ஜென்மத்தோடைய வினை எப்போ எந்த ரூபத்தில் வரும் நமக்கு தெரியாது, எந்த ரூபத்தில் வரும் தெரியாது. டெத்துங்கிறது எக்ஸாமினேஷன். எக்ஸாம்னா எப்பெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும். இப்போ நல்லா படிக்கிற பையன், இப்போ சாரதி பிரபுடைய பையன் வந்து அமிர்த கிருஷ்ணா. அமிர்த கிருஷ்ணா நல்லா படிக்கிறாரு. அமிர்த கிருஷ்ணா எப்போ கேட்டாலும் கேள்வி சொல்லுவார். அமிர்த கிருஷ்ணா பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம் சொல்லி கடகடன்னு சொல்லுவார். அமிர்த கிருஷ்ணா 20 ஸ்லோகா சொல்லி சொல்லிடுவார். ஏன்னா அவர் எப்போ கேட்டாலும் சொல்லுவார், ஏன்னா அவர் பர்ஃபெக்டாக இருக்கு, படிச்சுட்டே இருக்கார். அப்போ அதே மாதிரி ஸ்கூல் பாடம், எனி டைம் எக்ஸாம் வச்சாலும் அமிர்த கிருஷ்ணன் நல்லா பண்ணிடுவார். ஏன்னா அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டே, அவர் அப்படி ஃபார்மேட் ஆகி ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கார். எனக்கு எப்போ எக்ஸாம் வச்சாலும் நான் சொல்லுவேன். அப்போ அந்த பையனுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் அவன் தயாராக இருக்கார். ஆனால் நமக்கு இது நமக்கு தெரியும். எப்படி தெரியும், எனக்கு இந்த டைமில் இந்த எக்ஸாம் வரும், இப்போ ஃபஸ்ட் மிட்டம் வரும், அடுத்து செகண்ட் மிட்டம் வரும், அப்புறம் குவார்டேலி வரும், அப்புறம் தேர்ட் மிட்டம் வரும், அப்புறம் ஃபாப்பேலி வரும், அப்புறம் அடுத்த மிட்டம் வரும், இப்படியே வரும், தென் ஒரு நாள் ஃபைனல் எக்ஸாம் வரும். இது கன்ஃபார்ம். ஆனால் நம்ம லைஃப்பில் டெத்துங்கிறது ஃபைனல் எக்ஸாம், அது எப்போ வரும்னு தெரியாது. எப்போ எனி டைம் நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே, எனக்கு எப்போ வேணால் டெத்து வரலாம், நான் என்ன ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன், அதுக்கு நான் என்ன தயார் பண்ணியிருக்கேன், என்ன தயார் பண்ணியிருக்கேன். அப்போ மரணம் என்பது ஒரு சிசுவானது தாயினுடைய வயிற்றில் ஜனித்து அந்த வயிற்றுக்குள்ளேயே சிசு மரணம் அடைந்த சம்பவம் உண்டு. நம்ம கேட்குறோம் அபாஷன் ஆகிடுச்சுங்கிறான், குழந்தை வந்துச்சு, கரு உற்பத்தி ஆச்சு, ஆனால் கருவிலேயே கலைஞ்சிருச்சு, இது ஒரு விதமான மரணம். பின்ன குழந்தை பிறந்து அப்பதாக பிறந்துச்சு, பிறந்த உடனே இறந்துருச்சு, பிறந்த உடனே இறந்தது, அது ஒரு மரணம். பின்ன ஒரு 5 வயசு, ஹரே கிருஷ்ண, ஒரு 5 வயசு வரைக்கும் இருந்துச்சு, அப்புறம் இறந்து போச்சு. 10 வயசு வரைக்கும் இருந்து இறந்து போச்சு. 20 வயசு சின்ன பையன், 24 வயசு ஆச்சுங்க இறந்து போயிட்டாங்க. எங்க 40 வயசுங்க, இன்னும் எவ்வளவு வாழ்க்கையில பார்க்க வேண்டியிருக்கு, இறந்து போயிட்டாங்க. எங்க 60 வயசு தாங்க, என் 100 வயசுலாம் வாழ்றவங்களா இருக்கங்க, இறந்து போயிட்டாங்களே. இப்படி நம்ம இந்த உடலுக்கு தான் ஏஜ் வச்சிருக்கோம், இந்த உடம்புக்கு தான் ஏஜ், ஆத்மாவுக்கு வயசு கிடையாது, ஆத்மாவுக்கு குழந்தையும் கிடையாது, பாடிக்கு தான் கோமாரம் யவனம் ஜெரா, இந்த உடம்புக்கு தான் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா நித்திய சர்வகதஸ்தானோ அச்சலோயம் சனாதனா. கிருஷ்ணா அழகா சொல்றாரு, ஆத்மா நித்யா, நித்தியமானவன், சர்வகதா எங்கும் வியாபிச்சிருப்பான், சனாதனா நித்தியமானவன். சோ ஆத்மாவுக்கு ஏஜ், புராணா புராணம் பழமையானவன், ஆத்மாவுக்கு வயசு கிடையாது. அப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம ஆத்ம கண்ணோட்டத்துல பார்க்காம உடல் தளத்துல பார்த்து பார்த்து ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த பக்தருக்கு அப்படி நடந்தது, அவர் நல்ல டிவோட்டி, அவங்க பையன் இறந்து போயிட்டாரு, இவங்க நல்ல ஃபேமிலி ஆச்சு, அவங்க அம்மா இறந்துட்டாங்களே, அவங்க அப்பா இறந்து போயிட்டு, இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது. காரணம் குணசங்கசிய சத் அசத் யோனி ஜென்மசு, குணங்களுடைய சம்பந்தத்தினாலையும், கர்மனா தெய்வநேத்திரேன ஜெந்தர் தேக உபபத்தி, தெய்வத்தினுடைய நம்முடைய செயலுக்கு தகுந்தார் போலையும், தெய்வத்தினுடைய ஆதி அனுகிரகத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட சரீரம், அந்த குறிப்பிட்ட சரீரத்தில் அவ்வளவுதான் காலம், அவ்வளவுதான் ஆயுள் காலம், அதோட முடிஞ்சுது. பின்ன
இந்த அடுத்த சரீரம் கிடைக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு இருக்கு. அவன் ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தானா இந்த மாதிரி பிசாசு ரூபத்திலாம் போய் அப்புறம் அதிலிருந்து திரும்ப அடுத்த ஒரு சரீரத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி பற்பல சரீரங்களை கடந்து பின்ன ஒரு நாள் மனுஷ சரீரத்துக்கு வருவான். அப்படி பகுணாம் ஜென்ம பல பல பிறவிகளுக்கு அப்புறம் மனுஷ சரீரம். அப்ப இந்த மனித சரீரத்தில் மட்டும்தான் இதையெல்லாம் நம்ம பேச முடியும். உட்கார்ந்து வேற எந்த ஒரு ரூபத்தை எந்த ஒரு வாழ்க்கையிலும் அது விலங்கோ பறவைகளோ புழுக்களோ பூச்சிகளோ எந்த வாழ்க்கையும் இந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனால் மனிதனால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். என்னுடைய காலமானது நான் பல உடல்களை கடந்து வந்திருக்கிறேன். இப்போ நம்ம சித்திரகேதுவோடைய கதையை கூட பார்த்தோமே, அந்த குழந்தை சொல்லிச்சு நான் இதுக்கு முன்னாடி பல சரீரம் பார்த்துருக்கிறேன். சித்திரகேது அந்த குழந்தைய உடம்பு தன்னுடைய பிள்ளை, அந்த உடம்பை பார்த்து தன் பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டாரு. அந்த ஆத்மா வேறு. அந்த சித்திரகேதுவோடைய குழந்தை அழகாக சொல்லிச்சே, என்ன சொல்லுச்சு, இதுக்கு முன்னாடி நான் பூனை அப்பா பார்த்துருக்கேன், ஒட்டகா அப்பா பார்த்துருக்கேன், யானை அப்பா பார்த்துருக்கேன், நீ எனக்கு எந்த அப்பான்னு கேட்டுச்சு, நீ எத்தனாவது அப்பான்னு வேற கேட்டுச்சு அந்த குழந்தை இல்லையா. அப்போது ஆத்மா வந்து பல பல சரீரம் மாறிக்கிட்டு இருக்கு. அவன் பாவகாரமான ஆத்மானா அதுக்கு உண்டான பிறவி எடுக்கிறான். புண்ணியம் செய்த ஆத்மானா மேல் உலகத்தில் போய் புண்ணியமெல்லாம் அனுபவிச்சு திரும்பி வந்துடுறான். சீனே புண்ணிய மிருத்திய லோகம் விசந்தி திரும்ப வந்துடும். இப்படி இந்த மரணம் என்பது பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் திரும்ப அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க இந்த இதை எப்படின்னா, இது இந்த செயலுக்கு தகுந்த வினை, செயலுக்கு தகுந்த வினை. அதே சமயம் பக்தியோடு செயலாற்றக்கூடிய பக்தர்கள் நம்ம ராமாயணத்திலேருந்து பார்ப்போம். ராமாயணத்தில் ஜடாயுன்னு ஒரு பக்தர், தசரதருக்கு நெருக்கமான நண்பர். ராமர் வனவாசின் போது ஜடாயு சந்திக்கு, ஜடாயு ஒரு வயதான பருந்து ஜடாயு. அப்போது இந்த மாரிச்சனுடைய மாய வித்தையினால ராமர் வந்து சீதா மாதாவை இந்த மானை தேடி போனார். சீதா மாதாவை ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மணனை பாதுகாப்பாக இருக்கு. லக்ஷ்மணன் வந்து சீதா மாதாவை பார்த்துக்கலாம் அப்படி இருக்காங்க. ஆனால் சீதா மாதா விடலை. என்ன சொன்னாருங்க, என்ன நடந்தது, ஒரு அற்புதமான ஒரு லீலை அது. என்ன நடந்துச்சுன்னா, ராமர் வந்து மாயமானை பிடிக்க போனார். லக்ஷ்மணன் சொல்கிறாரு, பிரபு அது மாரிச்சன் வேண்டாம். இல்லை ராமர் சொல், லக்ஷ்மணா நீயே கவலைப்படுற, அது மானா இருந்தா பிடிச்சிட்டு வருவேன், அது மாறிச்சுனா தான் கொண்டுட்டு வருவேன், நீ கவலைப்படாத. ஒன்னே ஒன்று பண்ணி சீதாவை விட்டு நீ பார்த்து, சீதா பக்கத்துல இருக்கு, நீ சீதா விட்டு அந்த பக்கம் வந்துடக்கூடாது. ராமர் போயிட்டேன். பின்ன போன உடனே மாரிச்சன் வந்து அப்படி மாய ரூபம் எடுத்து புள்ளி மான், அழகான பொன்னிறமான மான், அப்படி அழகான கண்ணு, இங்க துள்ளுனா அங்க துள்ளுனா, ராமரும் வில்லு எடுத்துட்டு பின்னாடியே போனார். கடைசியில புரிஞ்சுக்கிட்டார் ராமர், இது மாரிச்சன் தான், மாரிச்சன் தானே ஏமாத்துறான்னு வில்லு எடுத்து விடுறாரு. அம்பு விட்ட உடனே மாரிச்சனுடைய ஹிருதயத்தில் குத்துன உடனே மாரிச்சன் என்ன கத்துனா, ஓ ரா, ஓ ராம், சாரி, ஓ லக்ஷ்மண், ஓ சீதா, லக்ஷ்மண் சீதா, அப்படி ராமருடைய குரல்ல கத்துறா மாரிச்சன். இதை கேட்ட உடனே சீதா மாதாவுக்கு அப்படி உடம்பெல்லாம் நடுக்கி போய், லக்ஷ்மணா போ போ, ராமர் காபத்து நீ போ, நிக்காத போ போ. லக்ஷ்மணன் சீதா மாதா, இது என்னுடைய ராமருடைய அண்ணாவுடைய சத்தம் இல்லை, இது எனக்கு தெரியுது மாரிச்சன், நான் போகமாட்டேன். ஏ லக்ஷ்மணா, நீ வந்து ஏமாத்துக்கார, நீ ராமன் இல்லாத நேரத்தில் என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிற, ஆச்சா போச்சா, ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் பேசி லக்ஷ்மண் மனம் நொந்து போனேன். நான் போகிறேன், ஆனால் ஒன்று உறுதி, நான் வரும்போது நீங்கள் இருக்க மாட்டேங்க, திரும்பி வரும்போது. லக்ஷ்மண் கோச்சு போயிட்டேன் கடைசியில். பின் அந்த நேரத்தில் ராவணன் வந்து சீதா மாதாவை தூக்கிட்டு போனான். ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது இந்த சீதா மாதா அழுகுறாங்க, புஷ்ப விமானத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் சீதையை. சீதா மாதா அழுகுறாங்க, ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ராம் லக்ஷ்மண் அப்படின்னு அழுகுறாங்க சீதா மாதா. பின்ன ஒரு 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 குன்று மேலே, ஒரு மலை மேலே ஜடாயு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஜடாயு ஜடாயு இதை பார்த்த உடனே அப்படி பிரம்மாண்டமான ரக்கையை விரிச்சுக்கிட்டு ராவணன் முன்னாடி வந்தார். ஜடாயு ஒரு வயதான பருந்து, தசரதனுடைய நண்பனுங்க, தசரதனுடைய காலனுங்க, ராமருடைய காலனு. ராமர் வந்து ஒரு யங் பாய், சின்ன இளம் இளம் ஒரு பாலகனும் சிறுவன். அப்போ ஜடாயுக்கு நெருக்கமா தசரதனுடைய நண்பர், ரொம்ப வயதான ஒரு மூத்த ஒரு பருந்து ஜடாயு. அப்போ சீதா மாதா, ஜடாயு நீ போ, இந்த இந்த ராட்சசன் உனக்கு கொண்டுடுவான், நீ போ இங்கிருந்து, நீ போ, நீ வேணாம், நீ போ, திரும்ப போன. இந்த ஜடாயு முடிப்பார், முடியாது சீதா மாதா, இந்த நிலைமையில் எப்படின்னா உங்களை விட்டுட்டு போகிறது, என் உயிரே போனாலும் சரி, இந்த என் உயிரே போனாலும் நான் இது உங்களை வந்து இந்த அரக்கன்னு தூக்கின்னு போக விடமாட்டேன். பயங்கரமான யுத்தம் ஜடாயுக்கும் ராவணனுக்கும். ஜடாயு தன் அழகான ராவனுடைய ஓரொரு தலையும் கொத்துவார். ஒரு தலையை கொத்துன்னு இன்னொரு தலை வரும், ஒரு தலைக்கு இன்னொரு தலை வரும், இப்படி ஓரொரு தலையும் மாறி மாறி வரும். கையை வெட்டுனா கை முளைக்கும், தலையை வெட்டினா தலையை முளைக்கும். பின்ன போராடி போராடி ஜடாயு ரொம்ப களைச்சி போனார். இந்த ராவணன் என்ன போனார், ராவணனுக்கு பெரும் சவால் ஆயிட்டார் ஜடாயு. ராவனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பருந்தை ஜெயிக்க முடியல என்னால், பெரிய சவாலாக இருக்கார் ஜடாயு.
பின்ன ரொம்ப நேரம் சண்டை போட்டு சண்டை போட்டு ஜடாயு சோர்ந்து போனது. சீதா மாதா, ஜடாயு நீ போயிடு இங்கிருந்து போ போ, நீ கொண்டுடுவ போயிடு போயிடு போ போங்கிறாங்க. ஜடாயு முடியாது, இந்த நிலையில் எப்படி என்ன உங்களை விட்டுட்டு போக முடியும்? ஜடாயு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடினார். ராவணன் உடைவாலை உரிமை ரெண்டு ரக்கையும் வெட்டிட்டார். ஜடாயு ரட்டை ரக்கையை வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட மேலேருந்து அப்படி கீழே விழுந்தார். ஜடாயு ராமா ராமா அப்படின்னு கத்திட்டே கீழே விழுந்தார். எப்படி இருக்கும் பாருங்க, அப்படிதான் கீழே விழுந்து அப்படியே குத்துவரும் குலையருமா அப்படி ரத்தம் சொட்டத்தை துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜடாயு. அப்படியே ராமர் சீதையை தேடிட்டு வர்றாரு. ஜடாயை பார்த்தோன்னே ராமருடைய கண்ணில் இருந்தால் கண்ணீர் வந்து ஜடாயை எடுத்து மடியில் போட்டுக்கிட்டார். ஜடாயு என்ன ஆச்சு, என்ன யார், என்ன நடந்தது உனக்கு? பின்ன சொன்ன, பிரபு என்னால் முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணேன், அந்த அரக்கன்றிருந்து சீதா மாதாவை என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ராமரோட மடியிலேயே இந்த சரீரத்தை விட்டார் ஜடாயு. அப்போ என்ன ஒரு பாக்கியம், ஜடாயும் மரணம் அடைந்தார். இப்போது இந்த யுத்தத்தில் ராவணன் ஜடாயு யுத்தம், இதில் வந்து ஜடாயு ஜெயிச்சாரா தோத்தாரா? பக்தர்களே சேட் பாக்ஸில் போடுங்க, ஜடாயு ஜெயித்து விட்டாரா தோத்து விட்டாரா இந்த யுத்தத்தில்? ராவணனால் துண்டு துண்டாக கொள் வெட்டப்பட்டு அங்கிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்தார், இறந்து போனார், உடலை விட்டார் ஜடாயு. ஜெயிச்சாரா இஸ் அவர் அந்த வாரில் அந்த சண்டையில் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரா? ஜெயிச்சார் அனுமாதாஜி, வெற்றி. ரைட், கரெக்ட். உண்மையில் ஜடாயு வெற்றி பெற்றார். காரணம், அவர் அந்த சரீரத்தை தியாகம் பண்ணார் பிரபுவுக்காக. ஆத்மா நித்தியமானது இல்லை, பிரபுவோடைய மடியிலே அந்த சரீரத்தை தியாகம் பண்ணார். ஹரே கிருஷ்ணா, வெற்றி. ஸோ பிரபுவோடைய மடியிலே அந்த உடலை விட்டார். ராமர் ஜடாயுவோடைய சரீரத்தை எடுத்துக்கிட்டு அங்கே இதில் போய் அதுக்கு எல்லா ஈமக்கரைகளெல்லாம் பண்ணி ஒரு தன் தந்தைக்கு எந்த மாதிரி செய்தாரோ அதே போல் ஜடாயுவை செய்தார். கீதா லட்சுமி மாதாஜி, எஸ் பிரபு ஜெயித்து விட்டார். அப்போ உண்மையில் பௌதிக கணக்கு ரெண்டு விதமான கணக்கு உண்டு. எப்பவுமே ரெண்டு விதமான கேல்குலேஷன், ஒன்று மெட்டீரியல் கால்குலேஷன், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் கால்குலேஷன். மெட்டீரியல் கால்குலேஷன் என்னது, பௌதிகமான கணக்கீட்டுப்படி ஜடாயு அந்த யுத்தத்தில் உயிரை விட்டார். இது பௌதிகமான கணக்கு, ஜடாயு இறந்து போனார் அந்த உடலை விட்டார். ஆனால் ஸ்பிரிச்சுவல் கால்குலேஷன், ஜடாயு பரமபதம் அடைந்தார் பகவானுடைய திருவடியில், நித்தியமான உலகத்தில் பகவானுடைய சேவனுக்கு போனார். அப்போ பௌதிகமான கணக்கின்படி ஒரு பக்தர் இந்த உடலை விடுறாருன்னா அவர் இந்த உடலை தான் விடுறாரே தவிர அவருக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லை. அவர் இந்த உடலை விட்டதும் பகவானே உலகத்தை அடைகிறார். சரி, இப்போ அடுத்த கேள்வி, இறந்த வீட்டில் அழுகலாமா வேண்டாமா? இறந்த வீட்டில் அழலாமா வேண்டாமா? எவ்வளோ பேர் அழலாம்? எஸ் அழலாம்னா எஸ், அழக்கூடாதுன்னு நோ. நோ ஹரி கிருஷ்ணா, நோ, இறந்த வீட்டில் அழக்கூடாது. யசோதா மாதாஜி நோ, கீதா மாதாஜி நோ, சுரேகா மாதாஜி நோ, யோகினி மாதாஜி நோ. எஸ், இறந்த வீட்டில் அழக்கூடாது. காரணம் என்னென்னா, ஒருத்தர் அந்த உடலை விட்டு போகும்போது ஏற்கனவே பயங்கரமான அட்டாச்மெண்ட்டோட உடலை விட்டுருக்குறாங்க. அந்த ஆத்மா வந்து அந்த பிரேதத்தையே சுற்றி சுற்றி வரும். ஐயோ, என் குழந்த பிள்ளை அழுகிறானே, என் மனைவி வந்து அழுகிறாளே, கணவர் அழுகிறாளே அப்படின்னு ரொம்ப வேதனையோடு இருக்கு. அப்போ அங்கே போய் நம்ம அழுது அந்த வேதனையை மேலும் அதிகரிக்கிற மாதிரி, ஐயோ இவங்கெல்லாம் என்னை பார்த்து அழுகிறாங்களே. இப்போ என்ன ஒரு ட்ரெண்டுன்னா, இறந்து போனதுக்கு பைசா கொடுத்து அழுகிறதுக்குலாம் ஆள் செட் பண்ணிடுறாங்க. அது பாட்டு பாடுறதுக்கு பைசா கொடுத்து அழுகிறதுக்கு அவங்கெல்லாம் ஒன்றா வந்து ஒப்பாரி வைப்பாங்க. நீ போயிட்டியே, நீ போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, நீ அன்னைக்கு அப்படியெல்லாம் சொன்னையே அப்படின்லாம் பாடிட்டு அவங்க பாட்டு பாடிட்டு போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அழுகிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க கொஞ்சம் ஆள்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் இப்போ நிறைய ஒரு பிரபுஜி, இது விழுப்பு வில்லிப்பூ புரியல என்னன்னு. ஹரே கிருஷ்ணா, என்ன டைப் பண்ணியிருந்தாங்க? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட் பிரபுஜி, இது விழிப்புணர்வு யாருக்கும் இல்லை. இதில் இதில் விழிப்புணர்வு யாருக்கும் இல்லை. ரைட், நம்ம வேலையே அதுதான், விழிப்புணர்வு பண்ண வைக்கிறது தான் நம்ம வேலையே. அப்போ காரணம் என்னென்னா, அந்த உடலை விட்டு ஆத்மா போயிடுச்சு. ஆத்மாவுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படலை, அது வேற புதிய உடலுக்கு போயிருக்கு. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஏன் அழுகிற அர்ஜுனா, நீ பீஷ்மர் துரோணர் இறக்க போகிறாரு. சரி, அவங்க இறக்கிறதாக இருக்கட்டும், கிருஷ்ணர் சொல்கிறாரு அர்ஜுனா பீஷ்மர் துரோணர் இறக்கிறதாக இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் என்ன நஷ்டம்? இந்த பழைய உடலை விட்டு புதிய உடம்புக்கெல்லாம் அவங்க போகிறாங்க, அப்படி ஏன் அதுக்காக அழுகணும் கவலைப்படணுங்கிறேன். கரெக்ட். நீங்கள் அவன் பீஷ்மரும் வயதான உடல் சரீரத்தில் இருக்கிறாரு, துரோணரும் வயதான சரீரத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த முதுமையில கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை இந்த யுத்தத்தில் இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோ அர்ஜுனா,
என்ன நஷ்டம் அவங்களுக்கு, இந்த உடலை விட்டு வேற உடம்பு போறாங்க அவ்வளவுதானே, முடிச்சு போச்சு. யுத்தம் யுத்தம் இதெல்லாம் நீ யுத்தம் பண்றதுக்கு இருக்கா, நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இது இதுதான் காரணம். கிருஷ்ணா சொன்னி அப்படியே நீ எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்போ மரணம் அடைய உனக்கு வருத்தமா இருக்கா, நீ ஏன் வருத்தப்படுற, நீ ஏன் வருத்தப்படணும். அவங்க வேறு உடம்பு புதிய உடம்புக்கு போறாங்க அவ்வளவுதான், அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். சோசிது மார்கசி, அதுக்காக நீ கவலைப்படாத, இது தேவையில்லாத கவலை. அப்போ ஒரு இறந்த வீட்டில் ஒருபோது நம்ம அழுகக்கூடாது, மாறாக அந்த ஆத்மாவுக்காக நம்ம பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இன்றைக்கு கூட நிறைய சமுதாயத்தில் இறந்து போனால் திலக்கு போட்டு விடுவாங்க, காடு வரைக்கும் கோவிந்தா கோவிந்தான்னு போடுவாங்க. சில சில கம்யூனிட்டியில் அவங்க சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாம பகவானுடைய நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வேலை வாழும்போதா பாடலை இறக்கும் போதாவது பாடுறாங்களே, சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ அதுவும் போயிடுச்சு, இறக்கும் போது யாரும் பாடுறது. இப்போ இனி ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம போய் பாடுனா வித்தியாசமாக பார்க்க, என்ன பக்தர் இறந்து போன வீட்டில் வந்து கீர்த்தனம் பாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் இது ஒரு ஒரு சின்னது, இது வீட்டில் இறந்து போய் எல்லாம் சோகத்தில் அழுதுட்டு இங்கே வந்து சாமிஜி கீர்த்தன் ஹரே கிருஷ்ணன் பாடிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு காலம் இப்போ. ஆனால் உண்மையில் ஒருத்தர் இந்த உடலை விட்டாங்கன்னா, அந்த உடலை விட்டுற இடத்துலேருந்து வைஷ்ணவர்கள் பக்தர்கள் வந்து கீர்த்தனம் பாடுறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, ராமாயணம் படிக்கிறாங்க, கருட புராணம் படிக்கிறாங்கன்னு அந்த ஆத்மாவுக்கு பேருபகாரம் பரோபகாரம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். இறந்து போன இப்போ ரெண்டு ஸ்டேஜ் உண்டு. இறப்பதற்கு முன்பாக ஒருத்தர் இந்த உடலை விடும்போது இதை நம்ம நல்லா கவனமாக வச்சுக்கணும். நம்ம எல்லார் வீட் நம்ம எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. நம்ம எப்படியாவது நம்ம உறவினர்களோ நண்பர்களோ யாராக ஒருத்தர் நம்ம வந்து நம்மளை விட்டு போகாது, யார் நம்ம கூட வரப்போகிறோம், எல்லாம் ஒரு நாள் விட்டு போதா போகிறாங்க. என்ன இதை வந்து ஒரு ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, இப்போ நம்மளாம் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்க ஸ்டாப் வந்து இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது சில வேலைகளில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஹவுரா திருச்சி டு ஹவுரா, திருச்சி ஹவுரா மெயில், திருச்சியிலேருந்து ஹவுராக்கு நான் கிளம்பிட்டேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் ஏறுவாங்க வருவாங்க போவாங்க, ராஜமண்டியில் சில பேர் ஏறுவாங்க, விஜயவாடாவில் சில பேர் ஏறுவாங்க, விசாகப்பட்டினத்தில் ஏறுவாங்க. அப்போ என் கூட நல்லா பழகுறாங்க ஒருத்தர், அப்படியே திருச்சியிலேருந்து நான் ட்ராவல் பண்ண சென்னையில் ஒருத்தர் ஏறினாங்க, சுவாமிஜி ஆன் பேசிகிட்டே வராங்க, நல்லா பேசிட்டு வந்தாங்க. நான் வந்து ஹவுரா போகணும், அவங்க விஜயவாடாவில் இறங்கணும், ஆனால் ரெண்டு பேர் ரொம்ப பழக்கமாயிட்டோம். அப்போது இப்போ விஜயவாடா வந்துருச்சு, அவர் இல்லை நான் விஜயவாடா போல உங்கள் கூட ஹவுராவுக்கு வந்துடுறேன் வந்துருவாரா, இல்லை நான் தான் ஹவுரா போக மாட்டேன்னு அவர் கூட எனக்கு விஜயவாடாவில் இறங்கி நின்றுவேன், கிடையாது. அவங்கவுங்க ஸ்டாப் வந்தால் இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அந்த ஸ்டாப் வந்தால் போயிட்டே இருக்கணும். ஐயோ ஐயோ அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, அவர் எப்படி அவுட்டோ ஒன்று வேலையாவது இல்லையா, அதெல்லாம் விட்டுற வேண்டியதுதான். அந்த ஸ்டாப் வந்தால் இறங்கி போயிட்டே இருக்கணும். அது போலதான் இங்கே பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆற்றில் ஆற்றில் வந்து கட்டைகள்லாம் மிதந்து வரும், நல்ல காட்டு ஆற்று வெள்ளம் வந்து மரமெல்லாம் முறிஞ்சு சிலப்போ மரத்தை எல்லாம் வெட்டி போடுவாங்க, அந்த அந்த வெள்ளத்தில் போடுவாங்க. இப்போ மலை மேலே மலை உச்சியில் மலை மரத்தை வெட்டி ஆற்றுல போட்டாங்கன்னா அது அப்படியே அடிச்சுட்டு கீழே வரும். அது சில வேலைகளில் அந்த அந்த மரம்லாம் ஒன்றா சேரும், எல்லா மரம் ஒன்று சேரும், சில வேலை பிரிஞ்சு போயிடும், திரும்பி அந்த மரம் ஒன்று சேரும்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். அது போலதான் இந்த ஜட உலக வாழ்க்கை, இன்னாருக்கு குழந்தைங்க, இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு கணவன், இந்த சமுதாய இந்த குடும்பம் இதெல்லாம் தற்காலிகமானது. இப்போ இந்த ஃபேமிலியில் இருக்கோம், திரும்பி அடுத்த ஃபேமிலி இதே ஃபேமிலியில் இருப்போமான்னு தெரியாது, இதெல்லாம் தற்காலிகமானது. நிரந்தரமானது ஆத்மாவுக்கு பகவானுக்குள்ள உறவு மட்டும்தான், நமக்கும் பகவானுக்குள்ள உறவு தான் நிரந்தரமானது. இங்கு காணக்கூடிய உறவு எல்லாமே தற்காலிகமானது. அப்போது நம்ம எதன் அடிப்படையில் பார்க்கணும்னா, ஆத்ம கண்ணோட்டத்தில் பார்க்கணும். என் குழந்தை ஒரு ஆத்மா, என் மனைவி ஒரு ஆத்மா, என் கணவர் ஒரு, எல்லாம் இந்த ஆத்மாக்கள் தான் இந்த குடும்பத்தில் இருக்கும், எதுக்காக பகவானுக்கு சேவனம் பண்ணுறது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு நான் செய்யக்கூடிய பரோபகாரம் என்னவென்றால், அந்த ஆத்மாவை திரும்பி பகவானிடத்தில் அனுப்புவதற்கு நான் சேவனம் செய்வது. என் குழந்தைகளை பகவான்கிட்ட அனுப்பணும், என் மனைவியை பகவான்கிட்ட அனுப்பணும், என் கணவர் பகவான்கிட்ட போக நான் சேவனம் பண்ணணும். இப்படி ஒட்டு மொத்தமாக ஃபேமிலியோடு பகவான்கிட்ட போகணும், அதுதான் நம்ம ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராமே அதுதான். அதை விட்டுட்டு எங்கேயாவது பற்றுதல் வச்சுக்கிட்டோம்னா, நான் எனது என்னுடையது, என் குழந்தை, என் குடும்பம், என் உறவினர், அவ்வளோதான் போச்சு. திரும்பியும் அடுத்த பிறவியில் வந்து அதே உறவு வரும், ஆனால் வேறு ரூபத்தில் இருக்கலாம். அது அந்த குடும்பத்தில் அந்த மகனுடைய வீட்டில் நாய்க்குட்டியாகவும் இருக்கலாம், இல்லை அந்த அந்த மகனுடைய வீட்டில் ஒரு பூனைக்குட்டியாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இது ஒரு கதை உண்டு, ஒரு ஒரு புராணத்தில் ஒரு மகராஜ் சொன்னார் ஒரு கதை. நாரத முனிவருக்கு ஒரு சீடர் இருந்தார், சீடர் கைலாஷ்னு கேது, கைலாஷ் கைலாஷ்னு ஒரு சீடர். நாரத முனிவர் வந்து அந்த சீடருக்கு சொல்கிறார், கைலாஷ் நீ இப்படியே இருக்கிய, நீ ஏன் வந்து பக்தி பண்ணக்கூடாது, நீ என் கூட வா, நீ என் கூட வந்து பக்தி பண்ணு. அப்போ கைலாஷ் சொன்னார், குரு மகாராஜ்
நான் இப்பதான் குருகுலத்துல பாடம் முடிச்சிருக்கேன், நான் வந்து வீட்டுக்கு திரும்ப போக வேண்டாமா? சரி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? என் அப்பா அம்மாவை பார்க்கணும். சரி போய் பாரு. அப்பா அம்மா பார்த்தாரு, இப்ப கைலாஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கைலாஷ் என்ன பண்ற, குருதேவானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இப்பயாவது என் கூட வந்து சர்வீஸ் பண்ணு. இல்ல குருமாரா, என் வைஃப பாக்கணும், நான் சம்பாதிக்கணும், எப்படி நான் வர முடியும்? கைலாஷ் பரவாயில்ல, நீ அதையும் பண்ணு, நீ வந்து உன் ஃபேமிலியும் பாத்துக்க, கூடயே பக்தி பண்ணு. நோ நோ குருமாரா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் மனைவிக்கு நான் நல்ல ஒரு உத்தியோகம் பார்த்து சம்பாரிச்சு கொடுத்தேன், அப்புறம் நான் வரேன். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி நாரதர், இந்த கைலாஷ் இப்பயாவது வருவியா? குரு மகாராஜ், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், ஸ்கூல் சேர்க்கணும், எவ்வளவு வேலை இருக்கு, நான் எப்படி வர முடியும்? ஓகே கைலாஷ், பரவாயில்ல, நீ அதையும் பாரு, இது என் கூட வந்து பக்தி பண்ணுங்க, நான் சொல்றது கேளு. இல்ல இல்ல குரு மகாராஜ், இந்த பையன் கொஞ்சம் பெருசாகட்டும், பின் அவன்கிட்ட பொறுப்பு விட்டு நான் வந்துடுறேன். பின்ன பையனும் பெருசானா? குரு மகாராஜ், என் பையனுக்கு இன்னும் அனுபவமே இல்லை, அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்லி கொடுக்கணும். இல்ல, நான் என்ன விட்டா யாரும் ஒன்று சொல்லி தருவாங்க? பின் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்பயாவது வரியா? என் பேர குழந்தைய பாத்துக்க யாரும் இல்லை, யார் பாத்துக்குவா? இப்படியே காலம் போய் ஒரு நாள் கைலாஷ் செத்து போனார். கைலாஷ் செத்து போய் அந்த குடும்பத்திலேயே ஒரு மலைப்பாம்பாயிட்டார், ஒரு பாம்பா பிறந்தார். பின்ன நாரதன் சொல்ல, கைலாஷ் இப்பயாவது நீ வரையா? குரு மகாராஜ், நான் வரமாட்டேன், நான் இங்க இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் பயந்துகிட்டு யாரும் எங்க குடும்பத்துல திருடெல்லாம் வர்றதில்ல, திருடம் வர்றது, இங்க போனா ஒரு பாம்பு இருக்கும் அப்படி திருட வரமாட்டாங்க, அதனால நான் இங்கே தான் இருப்பேன். பின்ன ஒரு நாள் என்ன பண்ணார் அந்த பைய, பிள்ளையோடைய மருமக சொன்னால் இந்த பாப கண்ணா எனக்கு பயமாக இருக்குன்னு, இந்த பிள்ளைகள்லாம் குச்சி எடுத்து வந்து அடித்தாங்க. யாரு இந்த இந்த பசங்க, அந்த பசங்களுடைய அப்பா தான் இப்போ மலைப்பாம்பா அந்த அந்த ஒரு பாம்பு வழியெல்லாம் தோட்டத்தில் இருக்கார். இந்த பாம்பை கொண்டு வந்து தடியெல்லாம் வந்து அடிக்க வச்சு கைலாஷ்க்கு மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் வந்து, இப்போ நாரதகுடி இப்பயாவது நீ வரையா? அதுக்கப்புறம் தான் அது சரி குரு மகாராஜ், நான் வரேன்னு அட்டியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம். அந்த மாதிரி ஒரு சொசைட்டி என்ன ஆச்சு, காலப்போக்கில் நம்மை மறந்து, நம்முடைய உண்மையான அடையாளத்தை மறந்து நம்ம அப்படியே பௌதிகத்தில் மூழ்கி போகிறோம். அப்போ அப்படியே இந்த உடலை விடும்போது அதுக்கு தகுந்த உடல், அதுக்கு தகுந்த பிறப்பு, அதுக்கு தகுந்த அடுத்தடுத்து பிறப்பு. அப்போது ரெண்டு விதமான உணர்வோடு உடலை விடுறவங்க, பௌதிகமான சிந்தனையோடு உடலை விடுறவங்க, பகவானை நினைத்து கொண்டு உடலை விடுறவங்க. அப்போது ஒருத்தர் இந்த சரீரத்தை விடும்போது பகவானை நினைக்கணும்னா அவங்க வாழும்போதும் கிருஷ்ண பக்தி பண்ணாதான். நம்ம வாழும்போது கிருஷ்ண பக்தி பண்ணாமல் சாகும்போது சங்கரா சங்கரா சொல்கிற வேலையில் ஆகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் இறக்கும்போது பார்த்துக்க, எப்படி வரும், வரவே வராது. இப்போ நம்ம பயிற்சி பார்த்தா பிரபுபாவர் சொல்கிறாரு, கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுங்கள். நாம சொல்லிக்கிட்டாரு கிருஷ்ண உணர்வு, நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்குது, அது கிருஷ்ண உணர்வாக ஆகணும். அது நமக்கு எல்லோருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். எப்படி எப்படி நம்ம இதை நம்ம பரிச்சை பண்ணலாம், எப்படி நம்ம பரிச்சை பண்ணலான்னா, எங்கேயோ ஒரு இடத்துல போய் மரண தருவாயில் இருப்போம், மரண தருவாயில் இருக்கும்போது நான் கிருஷ்ணரை நினைச்சுனா அதுதான் பரிச்சை. இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டல் ஹவுஸில் சிட்டிக்குள்ளே ஒரு சென்டர் வச்சுருந்தோம். பெரம்பலூர் சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே ஒரு சென்டர், அது ரெண்டல் ஹவுஸ், ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். ஏத்த வீட்டில் கொஞ்சம் மாதாஜிகள்லாம் தங்கியிருந்தாங்க, அவங்க பிரபுசெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதாஜி கொஞ்சம் ஆர்வமாக ஜெபம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் காஸ்பிங் நிறைய பண்ணுவாங்க, அந்த கதை இந்த கதையில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நான் கூட அடிக்கடி சொல்லுவோம், பக்தர்கள்லாம் போய் சொல்லுவோம், நீங்கள் ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, பாகவதம் படிங்க, பகவத்கீதை படிங்க, கூடுதலாக நாமும் சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும், அப்படியே மேலே வந்து ரூம்குள்ளே பகவானுக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு சாண்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த அம்மாக்கள்லாம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு சவுண்டு ஊடு கத்தி அலறி அலறி சத்தம் போடுறாங்க. நாங்களே என்ன வந்து எட்டி பார்த்தோம், ஒரு திருடன் வந்து சங்கிலி அறுத்துட்டு ஓடிட்டான், ஒரு திருடன் வந்து கத்திக்காம சங்கிலி அறுத்துட்டு ஓடிட்டான். பின் அவன் ஓடணும்னு எல்லாம் ஊடு கத்தி அலறி போய் எல்லாம் ஓடி வந்து கடைசியில் திருடன் வந்து செயினை போட்டு ஓடிட்டான். பின்ன நான் வந்து கீழே மேலேருந்து இறங்கி வந்தேன். இறங்கி வந்தோன்னு அந்த அம்மாக்கள் அங்கிட்ட வந்து, பிரபு எங்களை பகவான் தான் காப்பாத்தினாரு, எங்களுக்கு உயிரே போயிருக்குமே. அப்போ ஒரு அம்மா சொன்ன, நான் எவ்வளவு நாளாக சொல்கிறேன் நாங்கள் நாம ஜபிங்க. அப்போ ஒரு அம்மா சொல்லிச்சு, பிரபு நான் அப்படிங்கிற நாமமே வரல பிரபு என் வாயில. நான்னே நீங்க இப்போ மரண தருவாயில் இருந்தீங்க, உங்களால் கிருஷ்ணர் நினைக்க முடிஞ்சுதா? அப்போ உங்களால் நாம வரலையே வாயில, எப்படி வரும், உங்களுக்கு பயம். அப்போ அந்த மரண பயத்தை நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க வாழும்போது நல்லா பக்தி பண்ணணும். நீங்க நல்லா நாம ஜபிச்சிங்கன்னா டக்குன்னு மரணம் வரும், கோவிந்தா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா டக்குன்னு ஹரே கிருஷ்ணா சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம கூட அந்த அனுபவம் இருக்கும், எங்கேயாவது போய் சரியாம கையோ காலோ இடிச்சிருவோம், முட்டி இடிச்ச உடனே கிருஷ்ணா அப்படின்னு முட்டியை பிடிச்சிக்குவோம். அப்போன்னா நம்ம கொஞ்சம் கூடி கான்சியஸ்னஸ் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஐயோ அம்மானா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இனி கான்சியஸ்னஸ் வளரல அர்த்தம். அப்போ இதெல்லாம் பரிச்சை, கிருஷ்ணர் எப்படி பரிச்சை வைக்கிறாரு, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் டெஸ்ட் பண்ணலாம். எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாலோ விழுந்துட்டாலோ அங்கே கிருஷ்ணரை நான் நினச்சேனா, எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும்போது நான் கிருஷ்ணரை நினச்சேனா,
அப்ப நினைக்கலே தான் நான் இன்னும் பக்தியில பக்குவம் ஆகல. ஓரொருத்தருக்கும் மரண சம்பவம், மரணத்தினுடைய ஒரு விளிம்புக்கு போயிட்டு வரவங்களை கேட்டா சொல்லுவாங்க, சில பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க மரணத்து மரணத்தினுடைய விளிம்புல போயிட்டு திரும்ப வந்திருப்பாங்க. உண்மையிலேயே பிரபு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன், கிருஷ்ணர் தான் என்ன காப்பாத்தினாரு கண் கூட உணர்ந்தேன்பாங்க. எவ்வளோ அனுபவசாலி பக்தர் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பக்தர்கிட்ட கேட்கலாம், இது லைஃப்ல நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு மரண சம்பவத்தில் போயிட்டு என்னை கிருஷ்ணரே கிருஷ்ணாவுக்கு என்னை காப்பாத்தினார் அப்படியெல்லாம் சொல்கிற பக்தர்கள்லாம் உண்டு. அப்போது இந்த மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் நம்ம கிருஷ்ணரை நினைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, உங்க உடம்பெல்லாம் வேதனையா இருக்கும்போது, இப்ப நல்லா இருக்கும் போதே கிருஷ்ணர் நினைக்க முடியல, அப்படிங்க வேதனையில இருக்கும்போது உடம்பெல்லாம் வேதனையாயி தேழு கொட்டுன வேதனை கப வந்து தொண்டை அடைக்க தலையெல்லாம் சுத்தி இங்க போய் கிருஷ்ணான்னு சொல்றது எங்க கேக்கு எங்க சொல்றது. அதனாலதான் குலசேகர் ஆழ்வார் பாரு, அப்பைக்கு நான் இப்பயே சொல்றேன் கிருஷ்ணா அந்த நேரத்துல சொல்ல முடியுமோ தெரியாது, அந்த நேரத்துல என்னால உன் நாமத்தை உச்சரிக்க முடியுமோ தெரியலையே, கோவிந்தா இப்பவே நான் உச்சரிக்கிறேங்கிற. அப்ப நல்லா இருக்கும்போது நம்ம உணர்வை நம்ம புனிதப்படுத்திக்கிட்டே இருப்போம்னா மரணம் சம்பவிக்கும் போது நம்மளால பகவானை நினைக்க முடியும். அப்படி ஒருவர் அப்புணர்பாவ தர்சனம், மரணம் சம்பவிக்கும் போது யார் ஒரு பகவானை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ மறுபிறவி கிடையாது, மறுபிறவிக்கு முற்றுப்புள்ளி ஆகிவிடும். அடுத்த உடல் அவருக்கு ஆத்மீகமான உடல் தான், ஆத்மீக லோகத்து. அப்போ ரெண்டு விதமான சிந்தனை, ஒன்று பௌத்திகமான சிந்தனையோட உடலை வர்றவங்க அந்த நிலையை அடைகிறாங்க, ஆத்மீக சிந்தனையோட உடலை வர்றவங்க பகவானை உலகத்தை அடைவாங்க. அதுல கூட இறக்கும் தருவாயில பக்தர்கள்லாம் வந்து சுத்தி இருந்து கீர்த்தனம் பாடுனாங்க. இப்போ ஒருவேளை எனக்கு வந்து உடம்பு முடியல, உடம்பு முடியாம போயிட்டு என்னால பேச முடியாது, என்னால பார்க்க முடியாது, எனக்கு காது மட்டும் கேட்கும். அப்ப பக்தர்கள்லாம் சுத்தி இருந்து கீர்த்தனம் பாடி என்னுடைய ஆத்மாவை பகவான் அனுப்பிச்சோம். அப்போ பக்தர்கள்லாம் சுற்றி இருந்து கீர்த்தனம் பாடி பாகவதம் படித்து நமக்காக பிரார்த்தனை செய்கிற பக்தர்கள் தான் நம்மளை அனுப்பிச்சு வைப்பாங்க பகவான்கிட்ட. நமக்கு வந்து பண்ண முடியுமோ முடியாதோ தெரியாது. அப்போ நம்ம சேர்க்கிற செல்வம் என்னன்னா கிருஷ்ண பக்தர்கள் தான், பக்தர்கள் தான் நம்முடைய சொத்து, அவங்க தான் நம்மளை பகவான்கிட்ட அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுவும் இந்த உடலை விட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம மரணத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு யமராஜ் பாப்பாரு, சினிமா ஸ்டார் வந்திருக்காங்களா இல்லை பொலிட்டிக்கல் லீடர் வந்திருக்காருலாம் பார்க்க மாட்டார், எவ்வளோ டிவோட்டிஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் சாண்டிங் பண்ணாங்க. ஒருவேளை அந்த ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக இருந்ததுன்னா பக்தர்கள் போய் கீர்த்தனை பாடின அந்த ஆத்மாவுக்கும் யமராஜோட யார் கருணை உண்டு, யமராஜர் வந்து அந்த ஜீவனை தொடமாட்டார். ஏன்னா இன்றைக்கி பக்தர்லாம் வந்தாங்க, கீர்த்தனை பாடினாங்க, நாம் ஜபிச்சாங்க. அப்போ இது ஒன்று ஒன்று நம்ம வாழ்க்கையில் நம் கண் கூட காணக்கூடிய அனுபவங்கள். அப்போ மரணம் என்பது பக்தர்களுக்கு பயம் கிடையாது. எவ்வளோ சான்றுகள் இப்போ ஜடாயோட சரித்திரம் படித்தோம் அதே போல் பாகவதத்தில் கத்வாங்க மகாராஜ், கத்வாங்க மகாராஜ் ஒரு முகூர்த்தம் தான், தேவர்களுக்காக யுத்தம் பண்ணி பல வருடங்கள் கடந்து போச்சு. பின்ன என்ன நடந்ததுன்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ இன்னும் உங்கள் ஆயுள் காலம் ஒரு முகூர்த்தம் தான் இருக்குன்னாங்க. ஒரு முகூர்த்தங்கிறது என்னது, கல்யாண தேதியெல்லாம் பார்ப்பீங்கள, ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், இதுதான் ஒரு முகூர்த்தம், இவ்வளோதான் உங்கள் காலம், உங்கள் ஆள் காலம் எவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஒரு முகூர்த்தத்திலையும் பகவான் நினச்சி பகவான் அடைஞ்சார் கத்வாங்க மகாராஜ். அப்போ பாருங்கள் அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டார், அந்த ஒரு வினாடியில் அந்த ஒரு முகூர்த்தத்தில் பகவான் நினச்சி கத்வாங்க முகூர்த்தம் பகவானை அடைஞ்சார். பின்ன பரீட்சித் மகாராஜ் அந்த சரீரத்தை விடும்பொழுது அவர் இறந்து போகிறான்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இன்னும் 7 நாளில் பாருங்கள். நமக்கெல்லாம் தெரியாது எப்போ மரணம் வரும்னு, பரீட்சித்துக்கு ஒரு பெரும் பாக்கியம் அவர் இன்னையிலேருந்து 7வது நாள் இறந்து போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. இதே நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னையிலேருந்து 7வது நாள் ஜெகதானந்த பிரபு இறந்து போகிறார் அப்படின்னு என்ன பண்ணுவார் அவர், அவர் என்னெல்லாம் அனுபவிக்கலையோ அனுபவிக்க நினைப்பார், என்னெல்லாம் சாப்பிடல, எங்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காரு, எங்கெல்லாம் கடன் வாங்கணும் எல்லாத்தையும் பார்ப்போம். பின்ன மரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அதே சமயம் ஒரு வைஷ்ணவர் ஒரு கிருஷ்ண பக்தர் அந்த உடலை விடுறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா பரீட்சித் மகாராஜ் 7 நாள் தன் ராஜ்யத்தை துச்சமாக தூக்கி வீசிட்டு வந்தார், தூக்கி வீசிட்டு வந்து கங்கை கரையில் வந்து உட்காந்து இப்போ அந்த பாம்பு வந்து என்னை தீண்டட்டும், நான் பகவான் ஹரியோடைய திருவடிகளை பற்றி கொண்டு நான் சரீரத்தை விடுறேன். இந்த மாதிரி எண்ணற்ற சான்றுகள் உண்டு புராணங்களில். பீஷ்ம பிதா பீஷ்மதே அவருக்கு இச்சா மரணம் யாருக்கு இருக்கு, அந்த மாதிரி இச்சா விருப்பப்படுற நேரம் உடலை விடலாம், அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா அவர். அவர் அம்பு படிக்கல படுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் இச்சா மரணம், அர்ஜுனன் அம்பு விட்டு அடுத்த நொடியில் அவர் இந்த உடலை விட்டு போயிருக்கலாம் பகவான்கிட்ட. ஆனால் பீஷ்மதே அவர் புரிந்து கொண்டார் தனக்கு இன்னும் சேவனம் உண்டு, பகவான் தான் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் அனைத்தும் அறிந்தவங்க, கிருஷ்ணர் என் மூலமாக நிறைய சேவனம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்பு படுக்கையில் படுத்திருந்து அந்த வேதனையெல்லாம் பொறுத்துக்கிட்டு
பாண்டவர்கள் விஜயம் செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அற்புதமான தத்துவங்களை உபதேசித்து விட்டு பகவானுடைய திருவடிகளையே அந்த உடலை விட்டார் பீஷ்ம பிதாமன். இந்த மாதிரி எண்ணற்ற சான்றுகள். பிரபுபாதர் இந்த சரீரத்தை விடும்பொழுது ஒவ்வொரு வார்த்தையை டிக்டேட் பண்ணுறார். நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு யூடியூப்ல போனாலும் பார்க்கலாம் பிரபுபாவுடைய வீடியோ. அப்படி உடம்பெல்லாம் நெல் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. அப்படி படுக்கையில் படுத்திருக்கும் போது பீஷ்மர் எப்படி அந்த உடலை விட்டாரோ அதே போல பிரபுபாதர் பண்ணார். ஒவ்வொரு வார்த்தையும் பாகவதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் டிக்டேட் பண்ணுறார். அப்படி சீடர்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பாகவதம் சொல்லிக்கிட்டே அப்படி அந்த உடலை விட்டார் பிரபுபாதர். இதுதான் மரணம் அடையும் கலை. நாம் இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் எப்படி நம்ம உணர்வை கிருஷ்ண உணர்வாக மாற்றுவதுன்னு ஆச்சாரியர் கத்தி கொடுத்தாங்க. பிரபுபாதராகட்டும், பீஷ்ம பிதாமகராகட்டும், கத்வாங்க மகராஜ், பரத மகராஜ், எவ்வளோ சரித்திரம் பார்க்கலாம் நம்ம. அதனால மரணத்தை கண்டு பக்தர்கள் பயந்துக்க வேண்டியதில்லை, மரணத்தை கண்டு பக்தர்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, மரணத்துக்கு மற்றவங்க மரணம் அடையும் போது கவலைப்பட வேண்டியதும் இல்லை, அவங்க தோண்டு போய் உட்கார வேண்டியதில்லை. மாறாக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த ஆத்மாவும் நற்கதி அடையும்.